Hi friends, welcome to Sham's Pantry. இப்ப நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி சமைக்க போறோம். வாங்க சமைக்கலாம். இப்ப நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டாணியை நம்ம ஒரு 6 hours ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு, எடுத்து வச்ச பட்டை கிராம்பை போட்டுக்கலாம். பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். இப்போது ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1-5 minutes நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 minutes ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி. இதை நம்ம தோசைக்கு சப்பாத்தி பூரி பூரட்டாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.